தினத்தினுடைய பொது ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவலை பார்ப்போம். இன்னைக்கு கேள்வி என்னன்னா, பொதுவான கேள்விகள். நாங்கள் வசிக்கும் பகுதிகளில் பசும்பால் கிடைப்பதில்லை. கோவில்களில் அபிஷேகத்துக்கு பாக்கெட் பால் உபயோகிக்கிறோம். இது சரியா தவறா பாலாஜின்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாக கோயில்களில் அபிஷேகத்துக்கு பசும்பால் மட்டுமே பயன்படுத்துவது வழக்கம். ஆனால் தற்காலத்தில் பெரிய நகரங்களில் பசும்பால் கிடைப்பது சற்று அரிதாகிவிட்டது. பசும்பால் கிடைக்கவில்லை என்பதால் அபிஷேகம் தடைபடக்கூடாது. ஆகவே பாக்கெட் பாலில் அபிஷேகம் செய்யலாம். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இல்லாவிட்டால் வேறு ஒன்றை கொடுக்கிறோம். அதுபோலவா இதைத்தான் நம்ம பண்ணுறோம். ஸோ பசும்பால் பாக்கெட் பால் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி பசும்பால் வாங்கி அந்த பசும்பாலை பவுடர் பண்ணி சில நேரங்களில் பசும்பால் பவுடரை வந்து பாலாக மாற்றுறதும், சில நேரங்களில் அந்த பாலையே டைரெக்டாக அந்த வெண்ணெய்கள் கொழுப்புகளை மட்டும் எடுத்துகிட்டு மிஷின் மூலமாக எடுத்துகிட்டு பாலை கொடுக்குறாங்க. அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அது பண்ணலாம். கோயில்களில் அப்படி பண்ணுவதில் தவறு கிடையாது. நேர்களே, இன்றைய தினத்தினுடைய பொது கேள்விகளையும் பார்த்துவிட்டோம், நேர்களுடைய கேள்வி பதிலையும் பார்த்துவிட்டோம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்கள் ஆதித்யா தொலைக்காட்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேர்களே.